வணக்கங்க இன்றைக்கி மங்கை இல்லம் சமையலறையில் உருளைக்கிழங்கு குடமிளகாய் வச்சு மசாலா ஒன்று பண்ணியிருக்கேன் இது சுட சுட சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பூரி சப்பாத்திக்குமே மேட்ச் ஆகும் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் தேவையான பொருட்களை பார்த்துடலாம் உருளைக்கிழங்கு ரெண்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் குடமிளகா ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான அளவு கூப்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லியில தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை ஒன்று வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினது போதும் இப்போ தக்காளியை சேர்த்துட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா வெங்காயம் தக்காளி இது ரெண்டுமே இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறேன் குடமிளகாவை சேர்த்துட்டு மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த டைமில் நம்ம எடுத்து வச்ச மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கொஞ்சம் நேரம் மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடலாம் மசாலா பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா குடமிளகா அந்த கிரேவிலே நல்லா வேகட்டும் மசாலா இந்த பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க உருளைக்கிழங்கு குடமிளகா மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து கொஞ்சமாக மல்லி எல்லாம் தூவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்